எலக்ட்ரிக் வாகனங்கள் மூலம் இந்த உலகத்தின் எதிர்காலம் ஒரு சிறந்த ஒளிமயமான எதிர்காலமாக ஜொலிக்க போகிறது இந்த வாகனங்கள் பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஓடலாம் ஆனால் அவசியம் இதற்கு சில கனிம பொருட்கள் தேவை அதில் மிக முக்கியமானது லித்தியம் ஆகும் லித்தியம் இருப்பு எந்த நாட்டில் உள்ளதோ அந்த நாடு கொடுத்து வைத்த நாடு அந்த அதிர்ஷ்டம் இப்போது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கிடைத்துள்ளன ஆனால் அந்த கனிமம் இந்தியாவில் இல்லை இந்நிலையில் அக்கனிமங்களை பெற சீனா ஆப்பிரிக்க கதவுகளை தட்டி பார்த்தது ஆனால் சந்தேகம் கொண்ட அந்த நாடுகள் சீனாவுக்கு தராமல் இப்போது இந்தியாவிற்கு தர முன்வந்துள்ளன இதுகுறித்து மின்ட் எனப்படும் ஆங்கில பத்திரிகை கூறுகையில் பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவிற்கு தங்கள் பரந்த லித்தியம் இருப்புகளை வழங்க தயாராக உள்ளன இந்தியாவின் மின்சக்தி வாகனத்துறையினர் இதற்கான சுரங்கங்களை ஆப்பிரிக்காவில் அமைத்துக் கொள்ள பூர்வாங்க அனுமதிகள் கிடைத்துள்ளதாகவும் இது பல ஆண்டுகளாக அந்த கண்டத்தில் நிறுவப்பட்ட இந்தியாவின் நல்லெண்ணத்தின் விளைவாக என கூறியுள்ளது தற்போதைய தருணத்தில் ஆப்பிரிக்க நாடுகள் பல்வேறு கடுமையான பொருளாதார சரிவால் பாதிக்கப்பட்டுள்ளன அவை நாட்டில் அதிக உறுதியற்ற தன்மையை உருவாக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன ஆப்பிரிக்காவின் மோசமான நிலைக்கு காரணம் இந்நாடுகளின் பெரும்பகுதி வருவாய் சீனாவுக்கு செல்கிறது பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சி திட்டத்தை ஆப்பிரிக்கர்கள் மேல் திணித்து இப்போது அவர்களை வளர்ச்சி என்ற பெயரில் பெருத்த கடனாளி நாடுகளாக சீனா தள்ளிவிட்டது ஆனால் அவற்றின் திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகள் மிகவும் கடினமானதாகவும் நடைமுறைக்கு மாறானதாகவும் ஒளிவு மறைவுடன் உள்ளது இதனால் எதிர்பார்த்தபடி ஏழை ஆப்பிரிக்க நாடுகளால் கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை தற்போது ஆப்பிரிக்க நாடுகள் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நூற்று நாற்பத்தைந்து பில்லியன் டாலர்கள் பாக்கி வைத்துள்ளன சீனர்கள் தாங்கள் கடன்களை மன்னிக்கிறோம் என்று கூறினாலும் ஆப்பிரிக்கர்களால் அதை நம்ப முடியவில்லை மன்னித்துவிட்டு வேறு வகையில் தங்கள் வளங்களை சீனா சுரண்டிவிடுமோ என அஞ்சுகிறார்கள் ஆனாலும் சீனர்கள் அவர்களை சும்மா விடுவதாக இல்லை இப்போது அவர்கள் தங்கள் பணத்தை திரும்பித் தரவில்லை என்பதால் இந்த நாடுகளின் கனிம சுரங்கத்துறையை ஆக்கிரமிக்க சீனர்கள் களமிறங்கியுள்ளனர் தற்சமயம் சீனாவும் இந்தியாவை போலவே அதிக அளவில் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி மீது அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளது இதனால் அந்நாட்டு நாட்டுக்கு அதிக அளவில் லித்திய இருப்புகள் தேவைப்படுகிறது இந்த தேவைக்காக சீனா ஏற்கனவே ஜிம்பாப்வேயில் நுழைந்துள்ளது இது உலகின் ஐந்தாவது பெரிய லித்தியம் வைப்புகளை கொண்டுள்ளது சீனாவை பொறுத்தவரை அது எந்த நாட்டில் உள்ளே புகுகிறதோ அந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளை கையில் போட்டுக் கொண்டு நீண்ட காலத்துக்கு அங்குள்ள வளங்களை சுரண்ட பார்க்கிறது இதற்காக அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஏராளமான லஞ்சம் கையூட்டு அளிக்கிறது இந்த கொள்ளையடிக்கும் அணுகுமுறை அந்நாட்டு மக்களுக்கு பிடிப்பதில்லை சீனாவின் இந்த அசிங்கமான அணுகுமுறைகள் காரணமாகவே ஆப்பிரிக்க நாடுகள் அந்நாட்டின் பிடியில் இருந்து வெளியேற வழி தேடுவதற்கு காரணம் ஆனால் அவர்களுக்கு இந்தியாவை விட சிறந்த வாய்ப்புகள் எதுவும் இல்லை கடந்த சில நூற்றாண்டுகள் முழுவதும் இந்த நாடுகள் மேற்கத்திய நாடுகளை நம்பி அவர்களின் அடிமைகளாகவே வேலை பார்த்தார்கள் அதன் பிறகு சீனா வந்தது அதன் கடன் ராஜதந்திரத்தின் முடிவுகளை தெரிந்து கொண்டார்கள் அதனால் இப்போது சீனாவையும் வெறுக்கிறார்கள் ஆனால் மறுபுறம் இந்தியா ஆப்பிரிக்காவிற்கு இதுபோன்ற தீமை எதையும் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சிக்கு இந்தியா பணம் அளித்துள்ளது ஆனால் அது பொறியாக அளிக்கப்படவில்லை இந்தியாவின் பெரும்பாலான கடன்கள் கொடுக்கப்பட்டன இதுகுறித்து ஸ்டாண்டர்ட் பத்திரிகை கூறுகையில் இந்தியா ஆப்பிரிக்காவிற்கு பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான கடன்களை வழங்கியுள்ளது சீன கடன் பொறியை போல அல்லாமல் லைன் ஆப் கிரெடிட் மூலம் மிகவும் குறைவான வட்டி விகிதம் மற்றும் சுலப தவணை முறைகளில் இந்த கடன்கள் இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ளதாக ஆனால் இந்தியாவின் ஒரே ஒரு முக்கியமான நிபந்தனை என்னவென்றால் இந்த கடன் பணத்தை இந்திய உற்பத்தியாளர்களிடமிருந்து பொருட்களாக வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் லைன் ஆப் கிரெடிட் திட்டப்படி இந்தியா இருபத்தி திட்டங்களை முடிக்க பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவியுள்ளது இதில் இருநூற்றி எழுபத்தி ஏழு திட்டங்கள் முடிவடையும் நிலையில் உள்ளன காம்பியாவின் நாடாளுமன்ற கட்டிடம் கானாவில் ஜனாதிபதி மாளிகை சூடானில் நடைபெறும் பிரம்மாண்டமான கோஸ்டி மின் திட்டம் ருவாண்டாவில் நடைபெறும் நைவரோங்கோ மின் திட்டம் போன்ற குறிப்பிடத்தக்க திட்டங்களுக்கு உதவுவதன் மூலம் இந்தியா ஆப்பிரிக்கர்களிடையே நல்ல பெயரையும் மரியாதையையும் சம்பாதித்துள்ளது மேலும் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற இந்தியா ஒவ்வொரு விதிமுறைகளையும் காட்டி எந்த நாட்டையும் வற்புறுத்துவதில்லை சமீபத்தில் ஆப்பிரிக்காவிற்கு நூறு கோடிக்கும் அதிகமான கடன்களை அது தள்ளுபடி செய்தது இந்தியாவை நம்பும் நாடுகள் சீனாவை கண்டு பயப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் சீனா ஒரு அதிகார ஆசைகள் கொண்ட விரிவாக்க நாடு என்பதையும் அதன் கொள்கைகள் ஐரோப்பிய காலனித்துவவாதிகள் நகல்தான் என்பதையும் ஆப்பிரிக்கர்கள் மெல்ல மெல்ல உணர்ந்து வருகிறார்கள் அதனால்தான் ஆப்பிரிக்க நாடுகள் தங்கள் லீத்திய சுரங்கங்களை இந்தியாவிற்கு அளிக்க தாராளமாக முன்வந்துள்ளது தங்கள் இறையாண்மைக்கு இந்தியாவால் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்பதால் அவர்கள் எப்போதும் நம்முடன் இருப்பார்கள் என வணிக பத்திரிகைகள் கருத்து தெரிவித்துள்ளன